अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना न भवतु सह नौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मावेद्विशावहै शान्ति शान्तिः हरिः ॐ गुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः

அப்போ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் நிதித்தியாசனம் அல்லது அதையே வந்து வாசனாட்சயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற விஷயத்துலதான் வந்து இந்த வேதாந்தத்துடைய விஷயம் வந்து வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இந்த சாதன சதுஷ்டயத்தில் தான் அதில் ஆரம்பிக்கிறது ஆக்சுவலி சாதன சதுஷ்டயத்தில் வந்து அந்த சாதனையானது நம்ம எந்த எந்த விதமான அறிவும் லட்சணமும் நமக்கு இருந்தால் தகுதி இருந்ததுன்னா அந்த தகுதி நமக்கு வந்து சிரவண மனநாதிகள் நிதித்தியாசனத்தை கொடுக்கறது இது சிம்பிள் இது நம்ம படிச்சிருக்கோம் அந்த சாதன சதுஷ்டயத்தில் விவேக வைராகிய ஷமதமாதி ஷமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷத்துவம் இப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்போ ஞானத்துக்கு முன்னாடி அல்லது ஞானத்துக்கு சிரவணத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு விவேக வைராகிய முமுட்சுத்வாதி தேவைப்படுறது ஷமாதி ஷட்க தம்பத்தி கண்டிப்பாக அந்த கரணத்துக்குரிய குவாலிஃபிகேஷனாக இந்த நாலுமே தேவைப்படுறது நமக்கு இது இல்லாமல் ஞானமானது இம்பாசிபிள் இதே விஷயம் நமக்கு சிரவணம் பண்ணின் இருக்கும்போது மனநது தொடர்ந்து போது அதோடு சேர்ந்து நிதித்தியாசனமும் பண்ணும்போது இந்த ப்ரப்போர்ஷன் மாறிண்டே வரைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் சர்க்குலராக இருக்கும் இந்த ஆனது மாறிண்டே இருக்கிறது ப்ரிடாமினஸ் வந்து சில காலத்தில் சிரவணத்தில் இருக்கும் சில காலத்தில் மனநத்தில் இருக்கும் நிதித்தியானது சில காலத்தில் இருக்கும் அப்போது இந்த தொடர்ந்த இந்த ஞான யோகத்திலேயும் கூட இந்த சாதன சதுஷ்டியத்துடைய விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அந்தக்கர்ணத்தை அந்தக்கர்ணத்தை பொறுத்து அந்தக்கர்ணத்தை வந்து அந்தந்த விஷயத்துக்கு ரெடினஸ்ஸாக அவைலபிலிட்டியாக இருக்கிறதுக்கான டோட்டல் ஹெல்ப் வந்து இந்த சாதன சதுஷ்டயம் இந்த குவாலிட்டிஸ் இந்த அறிவு விவேகம் சொன்ன அறிவு வைராகியம் சொன்ன அறிவு முமுட்சித்வமும் எல்லாத்துலயும் அறி அறிவு ஆனது ஒளிஞ்சுட்டு இருக்கு பண்ணினா கூட என்ன ஆகிறது அது ஆக்சுவலி அறிவுதான் விவேகம் சொன்னாலும் சரி வைராக்கியம் சொன்னாலும் சரி அப்போ மன ஒருமுகப்பாடு அப்படிங்கிற விஷயத்த வந்து வேற வேற லெவல்ல நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி அப்போ எந்த மனசானது வந்து அக்ஞான அத்தியாசத்தில் ஊறி போய் அதில் வந்து எதெல்லாமோ தவறான விஷயம் மிஸ்கன்க்ளூட் பண்ணியிருக்கோ அந்த மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விட்ரா பண்ணி விட்ரா பண்ணி அதை வந்து விசாலம் பண்ணி மனசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சிரவணம் சவணத்தை அந்த ஞானத்தை வந்து சவணத்து மூலியமாக நமக்கு கிடைக்கிறது மூலியமாக நிறையா எல்லா விதமான மிஸ்கன்செப்ஷன்ஸ் நீங்கிறது ஃபர்தராக வந்து அந்த ஞானத்தில் எந்த விதமான சந்தேகமற்ற சம்சய ரகித்த தெல்ல தெளிவான அறிவு ஒன்று நமக்கு அமைய ஆனால் ஆனா எல்லாம் என்ன அப்படின்னா அதே அந்த கரணம் வந்து இவ்வளோ இவ்வளோ விஷயம் நமக்கு அறிவை கொடுக்க அறிவு வந்து நமக்கு அடையக்கூடிய அல்லது என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை அந்த அந்தகரணம் எப்படி நமக்கு இருந்ததோ எப்படி ஹெல்ப் பண்ணதோ அதே அந்த என்ன ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டும் இருக்கு மெக்கானிக்கல் பார்ட்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நேச்சுரலாக பழக்கப்பட்டிருக்கும் நிறைய விஷயம் பழக்கப்பட்டிருக்கும் அந்த அந்த காரணத்தில் நிறைய உதாரணம் போன கிளாஸ சொன்னேன் வண்டி ஓட்டுறதா இருக்கட்டும் ஓட்டுற நம்மள்கிட்ட பேசும்போது இந்தந்த சப்ஜெக்டை பற்றி பேசினா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இந்தெந்த இந்த ஆஸ்பெக்டில் எனக்கு வீக்காக இருந்தால் அதை பற்றி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் எதை சொன்னால் எனக்கு குஷிப்படுத்துவா இப்படி எல்லாம் வாளுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அப்போ எந்த எந்த எது எனக்கு நேச்சுரலாவே பிடிக்காது பிடிக்காததுன்னு இருக்கிறது இல்லையா சில குழந்தைகள் பிறந்ததுலேருந்தே வந்து ஸ்வீட்டு சாப்பிடாது ஸ்வீட்டே சாப்பிடாம ஸ்வீட்டு பிடிக்காதுன்னு சொல்லும் இல்லையா நிறைய ஆஸ்பெக்ட் இருக்கிறது இந்த மாதிரி அப்போ ஜென்மான் ஜென்மாதி ரீதியா இந்த அந்த கரணமானது ஒரு விதமா பழக்கப்பட்டுன்னு வந்துட்டு இருக்கிறது அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவா அதுதான் குணம்னு சொல்லுவாள் சம்ஸ்காரம்னு சொல்லுவா ஹேபிட்ஸ்னு சொல்கிறோம் இங்கே என்ன புரிஞ்சுக்கிறது போன க்ளாஸ் சொன்னேன் அது ஞானத்தினால இந்த ஹேபிட்ஸை மாற்ற முடியாது ஏன்னா ஹேபிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்னால் அப்படியே அப்படியே பண்ணுறது யோசிக்காமல் வில்ல யூஸ் பண்ணாமல் பிளான் பண்ணாமல் அப்படியே ஸ்பான்டேனியஸாக பண்ணுறது இந்த ஞானத்தினால சவணத்தினால மனனத்தினால் இந்த ஹாபிச்சுவல்ஸ் இந்த ஹேபிட்ஸு இந்த பழக்க வழக்கங்கள் சம்ஸ்காரங்கள் அதை வந்து டைரக்டாக ஒன்றும் பண்ண முடியாது அது மனச மனசோடைய அந்த கரணத்தோடைய சித்தங்கிற போர்ஷனில் இதெல்லாம் பதிஞ்சிருக்கு அதனால் அங்கேருந்து நேச்சுரலாக எல்லாம் நடக்கிறது அந்தந்த சுற்றுவேஷன் வரும்போது அந்தந்த விஷயம் வந்து இன்வோக் ஆகி அது நேச்சுரலாக நடக்கிறது இது எதுக்கு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஒரு கரணத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா எந்த கரணத்தில் நம்மளை பற்றி அறியாமை நம்மளை பற்றி தெரியாமல் விஷயங்கள் இருக்கிறதோ தவறாக நம்மளை பற்றி கன்க்ளூட் பண்ணோமோ அந்த விஷயத்தில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் புத்தியை புத்தியில் அறிவுக்கு அறிவுபடுத்தி நம்ம அதெல்லாம் நீக்கிவிட்டோம் ஆனால் அந்த மிஸ்டேக்கு அறிவினால் அந்த அஜானத்தினால அக்ஞான காலத்தில் சில பழக்க வழக்கங்களுக்கு நம்ம நமக்கு தெரியாமையே நம்மளுடைய அந்த கரணமானது அதில் ஈடுபட்டு நான் சொன்ன உதாரணம்ல ஜென்ரலாக கேஷுவலாக விவகாரத்தில் வருது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சர்டிலாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான்கிற விஷயம் இருக்குது நான்கிற ஒரு நான் ஐ ஐம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மிஸ்கன்க்ளூஷன் பண்ணி அதை படி எல்லா விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு அதில் வி வித விதமாக நான் ஈடுபட்டிருக்கேன் பகவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பண்ணிண்டு அதை பேஸ் பண்ணி நிறைய ஈடுபாடுகள் ஏற்பட்டிருக்கிறது இப்ப என்ன வாக்கிய விசாரத்தினால நம்ம தெல்ல தெளிவா என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா இது இந்த 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 பிளவு அல்லது இந்த வேற்றுமை இந்த பேதமானது கிடையாது இது எல்லாமே ஜெகத்துங்கிறது மீத்தியா நான் தான் சத்தியம் என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் இது தெல்ல தெளிவா இருக்கிறது நோ டவுட் இருந்தாலும் இவ்வளோ காலம் அக்ஞானங்கிற ஒரு விஷயத்துல உழண்டு புரண்டு அந்த மனசானது அந்த அந்தக்கரணமானது ஈடுபட்டதுனால அதோடைய அந்த ஹேபிச்சுவல் போர்ஷன் போர்ஷன்னு நான் எல்லாம் புரியறதுக்காக சொல்றேன் எல்லாம் பிரித்து பிரித்து இருக்கு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து என்ன அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஞான விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து நம்ம அந்த ஹபிச்சுவல்ஸையும் ஹேண்டில் பண்ணி டெலிபரேட்டியாக வந்து அதற்கான பயிற்சி எடுத்துகிட்டு டெலிபரேட்டாக அதை வந்து நம்ம அதையும் சரி ஆகணும் அதையும் சரியான முறையில் நம்ம அதாவது நமக்கு பழைய பழக்கத்துக்கு பழைய பழக்கத்தை ஞாபகப்படுத்தாத அளவுக்கு அதை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் புரிய வைக்கிறதுக்காக அப்போது அந்த விஷயம் எந்த எதை நான் ஹேபிட்ஸும் சொல்கிறேனோ எதை கேரக்டரிஸ்டிக் சொல்கிறேனோ அதை வந்து இங்கே சம்ஸ்கிருதத்தில் டெக்னிக்கலாக வாசனான்னு சொல்லப்படுறது ஓகே இப்போ நாலு வயசு குழந்த வந்து காரு ஓட்டுறதுன்னா எதனால் ஓட்டுறது லைசன்ஸ் கொடுத்தாலா நம்ம என்ன சொல்லுவோம் ஜீனியஸ் சொல்லுவோம் ஓகே ஜீனியஸ் தான் யாரும் அபூர்வமாக இருக்கு இல்லையா ஆனால் அதோடைய விஷயம் என்ன அப்படின்னா உள்ள பதுங்கி பதிஞ்சி பதிஞ்சி இருக்கு அந்த வாசனை அந்த ரைட்ல வெளி வந்திருக்கு அதே போல என்ன அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயம் புரிந்த பிறகு அகம் ஜீவகா அப்படிங்கிற காலத்துல எதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோ இப்போ ஞான உற்பத்திக்கு பிறகு அகம் ஜீவகாங்கிறது வந்து எது உண்மையோ அதற்கு விபரீதமாக இருக்கிறது அப்போ என்ன ஆகிறது அப்படின்னா மனசில் தோன்றுகிற எண்ணங்கள் எப்போ மனசில் என்னன்னு தோணும் எப்போ மனசில் என்னன்னு தோணுமா தூக்கத்தை தவிர எல்லா நேரத்துலையும் மனசில் வந்து எண்ண ஓட்டங்களானது தொடர்ந்து இருக்கிறது எதனால் எண்ணங்கள் வருது எண்ணங்கள் எதனால் வருதா சுட் என்னெல்லாம் டிரான்சாக்ஷன்ஸ் விவகாரத்தில் நம்ம இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்கள் வருது நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காலோ அதை பொறுத்து எண்ணங்கள் வருது நம்ம என்னெல்லாம் இருக்கோமோ நமக்கு என்னெல்லாம் வந்து விஷஸ் இருக்கிறதோ காம குரோதாதிகள் அதை பேஸ் பண்ணி எண்ணங்கள் வந்துட்டு இருக்கிறது ஓகே அதே மாதிரி என்ன நிறைய சுட்சிவேஷன்ஸில் வந்து ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயம் நம்ம பண்ணிடுவோம் அந்த ஸ்பான்டேனிட்டிட்டியை தான் வந்து வாசனா அல்லது என்ன சொல்கிறது நமக்கே யோசிக்காமல் நிறைய விஷயத்த பண்ணிடுவோம் அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் எஃபெக்ட்னால பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் அதோடைய விளைவு எப்படி வேணா இருக்கலாம் ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயம் பண்ணிடுறோம் இது எல்லாமே வாசனாவுடைய உந்துதல்னால ஏற்படக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே அதிகமாக சந்தோஷப்படுறது அதிகமாக டிப்ரெஸ் ஆகிறது இது எல்லாமே அதுக்கு கனெக்டடாக இருக்கிறது சரியா அப்போ இது எதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னா நிதித்தியாசனத்துடைய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த என்ன அர்த்தம் நாசனம் அழகா இருக்குது அப்போ இந்த நாசனம் க்ஷயம் அப்படின்னா என்னங்கிறது தான் போன கிளாஸ்ல விட்டோம் அப்போ அந்த க்ஷயம் பண்றதுங்கிறது என்னது அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஹபிச்சுவல்ஸ்னால சம்ஸ்காரத்தினால விபரீத பாவனா ஏற்படுகிறதோ அல்லது பழையபடி நான் ஜீவாதானா இங்கே பாரு எல்லாம் படிச்சிருக்கியே எல்லாம் பண்ணியிருக்கியே நீ பாரு இன்னும் இப்படி இருக்கியே அப்படின்னு தபக்குன்னு ஒரு நாள் தோணும் இவ்வளோ நாள் படித்ததுக்கு அப்புறமும் புரிஞ்சதுக்கப்புறமோ அதெல்லாம் எதனால் அப்படின்னா நீ படிச்சு புரியல அப்படிங்கிற மிஸ்கன்க்ளூஷனும் கிடையாது ஆனால் நிஜமாவே நம்ம படிச்சு புரிஞ்சிருக்கோம் எல்லாமே தள்ளத்தளிவா இருக்கிறது ஆனால் என்ன ஆகும் மனசு அந்த பழக்கப்பட்டதுனால அந்த இனர்ஷியான்னு சொல்றது சயின்ஸில் நேச்சுரலா அந்த எண்ணங்களானது வாசனா ரூபமாக வெளியில வருது அப்போ வாசனாங்கிறது வந்து பீஜம் அல்லது ஒரு அவ்வக்தம் ஒரு சீடு ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோம் சஞ்சித்தமாக இருக்குதுங்கிறதும் புரிஞ்சுட்டோம் நம்ம அது வெளிப்படுறக்கூடிய விஷயம் தான் எண்ணங்களாக வருது ஸோ வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்னால தாட்ஸ் வருது ஆல்ரெடி பதிஞ்சு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோடைய அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் ஆல்ரெடி ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாசனையாக இருந்து அது வெளிப்படுறது இது ரெண்டு விதமான தாட்ஸ் அப்போ நிதித்தியாசனத்தில் எது கடைசி பயிற்சியோ ஞானம் ஞான பலன் அந்த ஞான பலன் எதனால தடப்படுறது அல்லது அகம் பூர்ணஹா அப்படிங்கிற மொத்த விஷயம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஒரு முக்கியமான காரணம் வந்து வாசனா அந்த வாசனா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ஷயம் பண்ணணும் நாசனம் பண்ணணும்னு சொல்றது மூலியமா அந்த வாசனைய வந்து நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி அடைந்த ஞானத்தை மீண்டும் ஒரு எண்ணங்களாக கொண்டு வந்து அதுவா வந்து பழக்கப்பட்ட எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறது இந்த விவகாரம் தான் நம்ம பண்றோம் அளவில் பண்றோம் ரொம்ப எங்கெல்லாம் வந்து நான் அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த அறிவு அடைந்தேனோ அதுக்கு முரண்பாடாக எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்களை ஒன்றா ஹேண்டில் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இந்த ஆத்ம தியானம் அல்லது வாசனா கஷயம்னு சொல்லப்படுறது அப்போ வாசனானாங்க என்ன லட்சியம் என்ன லக்ஷணம்னுங்கிறது பார்த்தோம் ஸ்பான்டேனியஸா யோசிக்காமல் விளைவுகளை யோசிக்காமல் முன்னாடி நடந்த நிகழ்வுகளை யோசிக்காமல் ஸ்பான்டேனியஸா பண்ணுறது அப்போது எப்படிப்பட்ட விஷயங்களா நமக்கு வருது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அறிவு சிரவண மன்னனாதிகளில் கிடைக்கக்கூடிய அறிவு இல்லையா சிரவணத்தில் கிடைத்த அறிவு மன்னனத்தில் அதே அறிவை ஊர்ஜிதம் பண்ணின விஷயம் ஆனா இந்த அக்ஞான காலத்தில் என்ன அஹம் கர்த்தா ஐஎம் த டூயர் நான் 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 இந்த மனசு நான் இந்த புத்தி நான் இந்த உடம்பு அப்படின்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் நிறைய ரோல் பிளே பண்ணியிருக்கோம் அப்படியே இருந்திருக்கோம் கூட நிறைய ஐடென்டிஃபிகேஷன் அபிமானது அபிமானமானது உடம்பு மனசுல ஆழமா பதிஞ்சு அது வாசனையாக சம்ஸ்காரமாகவும் மாறி இருக்கிறது அபிச்சுவல் ஐடுத்து இல்லையா அப்போ என்ன ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும்னா என்ன மத்த வந்து பாத்ரூமில் வந்து அல் அது கூட வேண்டாம் இப்போ தண்ணி வருது இல்லை அவ்வளோ சீக்கிரமா இல்லையா தண்ணி காலியாக எடுத்து அப்போ என்ன பண்ணுறோம் டேப்பில் தண்ணி தண்ணி வராது பக்கெட்டில் தான் பிடிச்சி வச்சிருப்பா ஸோ டெய்லி வந்து காலை அலம்புறது கை அலம்புறதுலாம் பக்கெட் மக்களோட பிடிச்சி வச்சு பண்ணின்னு இருக்கும் ஒரு நாள் வந்து தண்ணி வந்து எல்லாமே அந்த ஏர்லாக்லாம் ஆயிருக்கும் எல்லாமே சரி பண்ணியாச்சு டாப்பை தரதான் தண்ணி வரும் வாஷ்மேஷன்லேயும் தண்ணி வரும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் பத்து நாள் பண்ணதுனால அந்த கையை அதே அப்படியே நேரம் போவோம் கிட்டுக்கிட்டு கிடுக்குன்னு அடுத்த வேலை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா அப்போ என்ன ஆகும் இது வந்து நேச்சுரலாக கையை விட்டு அப்படியே அலமின் இதே பண்ணிகிட்டு இருப்போம் என்னது நீங்கள் ஒன்றும் கையில் மக்களை விட்டு அலமின்னு இருக்கிற அதுதான் வாஷ்மேஷனில் தண்ணி வருதே ஓ இல்லை ஓ இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு டிரான்சாக்ஷனே வந்து பத்து நாள் பண்ணா அது நேச்சுரலாக அது பழக்கப்படுறது இப்போ யோசிச்சு பாருங்க ஜென்மாந்திரமா நான்கிற விஷயத்துல பொருத்தப்பட்ட தவறான விஷயமும் இந்த உலகத்தை பற்றி பகவானை பற்றின தவறான விஷயமும் எந்த அளவுக்கு ஆழமாக அது பதிஞ்சு ஹாபிச்சுவலாக இருக்கும் சம்ஸ்காரமாக இருக்கும் இல்லையா அதையும் எடுத்து இங்கே நீக்கணும் ஏன் ஏன் இதை சொல்லப்படுறதுன்னா ஞான பலத்துக்கு அது தடையாக இருக்கிறது புரியுறதா ஞானம் வந்து ஒரு கிடைச்ச விஷயத்தை வந்து அதை வந்து டோட்டலாக ஓனப் பண்ணுறதுக்கும் அது தடையாக இருக்கிறது ரெண்டு விதமான மொ அதாவது முதல் தடை வந்து அக்ஞானம் அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அதை வந்து நம்ம திருப்பி திருப்பி சிரவணத்தினால மீண்டும் மீண்டும் அதை படித்து எடுத்துட்டோம் அந்த அறிவில் வந்து புத்தியோடைய விஷயம் புத்தியோடைய புத்திக்கு எப்போவுமே கன்விக்ஷன் தேவை நிச்சயம் தேவை அது பண்ணாமல் தவிச்சுண்டு நிறைய மன்னனங்கள் நிறைய ரீசனிங் நிறைய தர்க்கம் நியாயம் மீமாசம் எல்லாம் கொடுத்து ஓகே அப்படின்னு அதை வந்து நம்ம நிச்சயம் பண்றோம் அதே போல இந்த சித்தத்திலேருந்து அந்த வாசனமயமா இருக்கக்கூடியதெல்லாம் எண்ணங்கள் ரூபமா வந்து அதுவும் ஒரு வாசனையும் ஒரு விதமான தடையா இருக்கிறதுனால அதையும் எடுத்து இங்க வாசனாட்சயம் பண்ணணுங்கிறது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படுறது அதுதான் இந்த நிதித்தியாசனத்துடைய பயிற்சி அது ஒன் ஆஃப் தி மெயின் பெனிஃபிட் அது புரியுறதா அப்போ அதுதான் அகம் கர்த்தா அகம் போக்தா நான் தான் செய்கின்றவன் நான் செய்யத்த செஞ்ச விஷயத்த அனுபவிக்கணும் புரியுதா ஐ ஆம் த லிமிட்டட் ஐ ஆம் த இன்சிக்னிபிகண்ட் இப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு நான் சுருள தோணி அதுக்கான ரெஸ்பான்சஸ் அதுக்கான என்ன எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் இதெல்லாம் நம்ம நிறைய காலம் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த வாசனாட்சயம் இதெல்லாம் வாசன ரூபமாக இருக்கிறது இந்த வாசனாட்சயம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஞானம் அடைந்த பிறகு இந்த எண்ணங்கள் வருது இல்லையா எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது நான் ஐ ஆம் த ஸ்மால் நான் இவ்வளோ சின்னவன் ஐ எம் த இன்சிக்னிஃபிகண்ட் நான் ஒரு 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 அல்ப பதர் நான் எல்லாம் பாதிக்கப்படக்கூடியவன் ஐ எம் த லிமிட் இவ்வளவுதான் எனக்கு கெப்பாசிட்டி இது எல்லாமே வாசனமயமா வந்து நமக்கு திருப்பி திருப்பி தோன்றதுக்கு மனசுல வந்து அந்த சஞ்சலத்தை ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கிறது அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன என்ன நம்ம அறிவு அடைந்திருக்கோம் அப்படின்னா ஐஎம் ப்ரஹத் ஐ எம் பிரம்ம நான் பர்ம வஸ்து ஆத்ம சைத்தன்யம் நான் தான் எல்லாம் நான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்ய சாட்சி சைத்தன்யம் நான் அனந்தம் அளவற்றவன் நான் தான் எக்ஸிஸ்டன்ஸ் நான் ஆனந்த ஸ்வரூபம் இன்ஃபைனைட் ஆனந்தம் இதெல்லாம் பிரம்ம தத்துவம் அசிபாவயாத்மனி படிச்சோம் இல்லையா அப்படி திருப்பி 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 பண்றது வந்து அல்லது எங்கெல்லாம் நமக்கு ஜீவபாவமானது சம்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக எண்ணமாக வருதோ அதற்கு பிரதிபக்ஷமாக விபரீதம்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன் இப்போ என்ன பண்ணுறேன் பிரதிபக்ஷ பாவனா எது பிரதிபக்ஷ பாவனா இந்த விபரீத எண்ணங்களுக்கு எது சரியான எண்ணம் நான்கிற விஷயத்துக்கு என்ன எண்ணம் வருது அது இந்த மாதிரி சம்சார ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னாக்க என்ன பண்ணணும் நான்கிறது எது லட்சியார்த்தமோ எது உண்மையோ அதை மீண்டும் மீண்டும் மனசுல கொண்டு வருது புரியுறது இல்லையா இந்த கோபம் கோபம் இப்ப எல்லாரும் கோபப்படுங்கன்னா சிரிப்பே இல்லை இல்லையா ஏன் இப்ப கோபம் வரல அப்படின்னா அந்த கோபம் ஏற்படுறதுக்கு என்ன அது நேச்சுரலா எந்த செகண்ட் வருதுன்னு தெரியாது டக்குன்னு வரும் இல்லையா அந்த சுட்டுவேஷன் வர்றதுக்கு எல்லா விஷயம் பண்ணா அது வரும் எங்க வந்து காமம் தடப்படுகிறதோ அங்க கோபம் வரும் இதெல்லாம் நமக்கு தெரியும் படிச்சிருக்கோம் அந்த கோப எண்ணம் அது வந்து சில நேரத்தில் என்ன வரும் உள்ள கோபரும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படியே இருப்போம் அதுவும் வாசனா ரூபமாக இருக்கும் அப்போ அங்க அகம் கோபிகி அப்படிங்கிற எண்ணம் வரும்போதே என்ன பண்ணணும் அகம் சாந்தகா நித்யானந்த ஸ்வரூபா அப்படின்னு நம்ம வந்து இந்த ரொம்ப சர்டலா வர்றதும் தெரியாம போறதும் தெரியாத அளவுக்கு நம்ம அங்க ஆக்சுவலா அங்கே உள்ளுக்குள்ள அந்த அந்தக்கரண லெவலில் எண்ணங்கள்ல ட்ரான்சாக்ஷனில் இருந்துட்டே இதை பண்ணுறக்கூடியது வாசனாட்சயம் தனியாக போய் கண்ண முடின்னு உட்கார்றது இல்லை இந்த இடத்துல பிரம்ம தத்துவமசி வந்து ஓரளவுக்கு தியானித்து பாரு திருப்பி திருப்பி எண்ணிப்பாருன்னு சொன்னது இங்கே எப்படின்னா நார்மல் டிரான்சாக்ஷனில் விவகாரத்தில் இருந்துட்டே இந்த விஷயத்தை ஜாக்கிரதையாக பண்ணணும் அப்படி பண்ணினோமே ஆனால் எந்த ஞானத்தை அடைந்தோமோ அதோடைய முழு பலனானது நமக்கு வந்து நமக்கு கை கூடும் ஞான பலன் அப்படிங்கறது வந்து நமக்கு அனுபவத்திலையும் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அப்போ என்ன நான் வந்து உலகத்தினால பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னா சொல்லும்போது நான் எப்படிப்பட்டவன் ஏ எந்த எதனாலையும் பாதிக்கப்படாமல் நித்தியமாக அசங்கமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பண்றதுனால என்ன ஆகிறது இங்கேயே இந்த வாழ் இந்த ஜென்மாலேயே எந்த பிராரப்தம் நமக்கு எப்படி விட்ட விஷயம் நமக்கு ஏற்பட்டால் கூட அதனால நான் பாதிக்கப்படாதவன்கிற நிஷ்டா ஜானம் ஜீவன் முக்த அப்படின்னு நான் இருக்க முடியும் புரியுறது இல்லையா அப்போ மனசுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி வேணும் பாருங்க டோட்டல் ஓனர்ஷிப் வந்து என்னுடைய ஸ்வரூபத்துக்கு நம்ம பண்ண வேண்டி இருக்கிறது அதனாலதான் சாதன சதுஷ்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த வாசனா க்ஷயம்ங்கிற அந்த எக்ஸசைஸ் அந்த பயிற்சி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி சொல்றார் வாசனா தானவம் ஆணவம் அல்ல இங்க தானவம் தானவம் அப்படின்னா தனுகு அப்படின்னா ஒல்லியா இருக்கிறது அல்லது என்னது தானவம் அப்படின்னா அதை ஸ்லிம்மா பண்றது க்ஷயம் பண்றது புரியுறதா அப்போ அந்த வாசனாவை எப்படி பண்ணணும் இப்போ எப்படி கொழுத்துண்டு குண்டாக புஷ்டியாக இருக்கிறதோ அந்த வாசனா எது என்னுடைய விபரீத பாவனா ஜீவ பாவனாக வெளியே வருதோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அதை வந்து வா தானவம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தின்னா ஆக்கிடணும் அதுதான் வாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்போ எப்படிப்பட்ட வாசனாவை நம்ம க்ஷயம் பண்ணணும் அப்படின்னா வாசனாச்ச புரோக்தா வாசனாத்திவிதா புரோக்தா மலின் சுத்தாச்ச மலினா ததா மலின பந்த மலினா பந்த சுத்த ஜன்ம நாஷிகி நாஷினி ரெண்டு விதமான ரெண்டு விதமான டைப் ஓராலா ரெண்டு டைப்பா இருக்கு வாசனா ஒன்று வந்து சுப வாசனா ஒன்று வந்து துர்வாசனா அல்லது மலின வாசனா அசுப வாசனா இப்போ எது சுப வாசனை அப்படின்னா எதெல்லாம் மனசை பலப்படுத்துகிறதோ மனசை வந்து மீண்டும் மீண்டும் அடைஞ்ச அறிவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வாசனையாக இருக்கிறதோ அல்லது கிளாஸை கேட்கறது திருப்பி திருப்பி கிளாஸ் விஷயத்தை யோசிக்கிறது அந்த மாதிரி வாசனைகள் எல்லாம் அவர் எவ்வளவோ நற்குணங்கள் இருக்கு தெய்வீ சம்பத் இருக்கிறது அப் அப்படிப்பட்ட சம்பத்து உள்ள அல்லது அப்படிப்பட்ட வர்ச்சுவஸ் வேல்யூஸ் உள்ள மனமானது நேச்சுரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சத்துவ மனசுன்னு சொல்லுவோம் அது என்ன ஆகும்னா அப்படிப்பட்ட மனசில் வந்து அப்படிப்பட்ட அந்த கரணத்தில் வந்து நேச்சுரலாக இந்த படித்த விஷயம் தொடர்ந்து அது வந்து ஞாபகம் இருக்கிறதுக்கும் திருப்பி திருப்பி வரத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சுப ஒன்றுன்னு என்னது நின்றது ஆப்போசிட்டான் என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு முரண்பாடாக வந்து அதோடைய புஷ்ஷும் அந்த எண்ணங்கள் வருதும் அதோடைய இதுவும் டோட்டலா வந்து பயங்கர அப்சலா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதெல்லாம் மலின வாசனா அல்லது துர்வாசனா அல்லது அசுப வாசனா இங்க என்ன சொல்றது ரெண்டு வாசனா துவிதா புரோக்தா மலினாச்சுதா மலின பந்த ஹேதுச்ச மலின வாசனா எப்படி இருக்கிறது பந்தகேத்துவாக இருக்கிறது மீண்டும் மீண்டும் சம்சார எண்ணங்களை உழன்றவர் உழன்றாவாறு அது காரணமாக இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுட்டு மனசுல திருப்பி திருப்பி அதே சம்சாரமான எண்ணங்கள் வந்துன்றதுன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா அதனால மலின அல்லது அசுப இல்ல துர்வாசனாவ எது பந்தகேத்துவாக இருக்கிறதோ அல்ல பந்த பந்த வாசனாக்கு எது ஏத்துவாக இருக்கிறதோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுமீங்க அப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பாக க்ஷயம் பண்ணி ஆகணும் இல்லையா இதே தான் இன்னொரு இதில் வந்து மனோநாசகான்னு சொல்கிறது கொஞ்சம் தியானத்து சைடு யோகா சைடு போலேன்னா மனோநாஷகாங்கிறது பெரிய பெருசாக நம்ம பா பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அங்கே மனோநாசகனா அவள் வேற சொல்லுவாள் மனசை அப்படியே இது பண்ணுறது லயம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள் தூக்கத்தை தவிர மனசை எங்கேயுமே லயம் பண்ண முடியாது அப்போது மனசை லயம் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா எது வந்து நமக்கு நிதித்தியாசனத்துக்கு வாசனா க்ஷயம் பண்ணின மனமோ அது மனோநாஷகான்னு சொல்லப்படுறதீங்க அப்போ பிராரப்தம் இருக்கிற மட்டும் மனசு மனசுல எண்ணங்கள் தொடர்ந்து ஆக்டிவா இருந்து கொண்டே இருக்கிறது அப்போ எந்த மனசு வந்து துர்வாசனாவ மீண்டும் கொண்டு வராத அளவுக்கு க்ஷீணமாகிறதோ வேற மாதிரி சொல்றேன் இப்போ பலமான மனசுன்னு சொல்லப்பட்டது எந்த மனசு வந்து துர்வாசனாவ மீண்டும் மீண்டும் கொண்டு வராத அளவுக்கு ஆகிறதோ அது மனோநாசமான மனசு அல்லது பாவமான மனசு புரியுறதா அதுதான் வந்து நம்ம சொல்றோம் வாசனா கஷயமான மனசுன்னு சொல்றோம் புரியுறதா அப்போ அப்படிப்பட்ட வாசனாவை கண்டிப்பா பண்ணணும் அதெல்லாம் எப்படிப்பட்டது நான் அப்பா நான் பையன் நான் அம்மா இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு ஜென்மாந்திரமா இருந்துட்டே இருக்கிறது அப்ப நேச்சுரலா அந்த சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணிடுவோம் நேச்சுரலாக அதோடைய ரெஸ்பான்சஸ் எல்லாமே ஸ்பான்டெனியஸாக இருக்கும் இந்த ரோலில் நம்ம பிளே பண்ணுறது எல்லாமே ஸ்பான்டனியஸாக இருக்கும் புரியுறது இல்லையா இது எல்லாமே நேச்சுரலாக என்ன ஆகிறது அப்படின்னா நான் அப்பாங்கிற ஐடென்டிஃபிகேஷன் நான் தன் அண்ணன் அண்ணாங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் தம்பிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் புள்ளங்குற ஐடென்டிஃபிகேஷன் புரியுறதா இது எல்லாமே வாசனாமயமாக இருக்கிறது இதெல்லாம் எப்படி என்ன இதெல்லாம் என்ன அகங்கார விறத்தி வாசனா இருக்கிறது அதை தான் ஏஷா வாசனா ஸ்லோகத்தில் போனோம்னா என்ன வாசனா தானவங்கிறது ஸ்லோகத்தில் வந்தது ரெண்டாவது கடைசி வரியில வந்தது இப்போ என்ன சொல்றார் ஏஷா வாசனா முதல் வரியில ஏஷா வாசனா அப்படிப்பட்ட வாசனையானது எது அப்போ எது வாசனா அப்படின்னா எது வந்து நமக்கு இந்த துர்வாசனை பற்றி எது வந்து ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட வாசனா புரியுறதா அது அதுவும் என்ன நான் ஞானத்தை அடைகிறேன் அடைந்து விட்டேன் நான் ஞானி அப்படின்னு சொல்கிறதும் வந்து அதே வாசனாவோட விளைவு தான் எல்லாம் படிச்சுட்டோம் எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் படிச்சுட்டேன் ஐம் ஐம் ஸோ ஸோ அண்ணா எல்லாமே கிளியராக இருக்கு எனக்கு நான் அடைஞ்சுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னா கூட அது அகங்காரம் தான் புரியுறதா அப்போ இது அப்படிப்பட்ட வாசனா எது அசுபமாக துர்வாசனாக எது வந்து தடையாக இருக்கிறதோ வாசனா அப்படிப்பட்ட தான் நமக்கு அதை தானவம் பண்ணணும் அதை க்ஷயம் பண்ணணும் அந்த வாசனா பத்தி சொல்றார் வாசனா எப்படிப்பட்டது வாசனா அநாதிகி ஏஷா அந்த வாசனா அநாதிகி அப்போ இந்த நம்ம இருக்கோம் அதை தான் நான் வந்து வேற சொல்றேன் அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன இப்ப ஆரம்பிச்சது அகங்காரமானது ஆரம்பிச்சது அனாதி ஆரம்ப மற்றது இல்லையா அப்போ எவ்வளவோ ஜென்மாலேருந்து இருந்து வந்துட்டு இருக்கிறது எது முதல் ஜென்மா சொல்லவே முடியாது இல்லையா அப்போ அனாதிகி ஆரம்ப மற்றது அப்படிப்பட்ட வாசனாவை நம்ம நீக்க போறோம் அதுவும் எப்படி இருக்கான் பலவதி பலவதி அப்போ நமக்கு ஏற்படுறக்கூடிய படிச்சுட்டே போதே இவ்வளோ வருஷம் சில பேர்னா நிறைய வருஷம் அதை விசாரம் பண்ணி நன்னா படிச்சிருப்பா இருந்தாலும் டென்ஷன் வரி ஆங்ஸைட்டி ஆ நேச்சுரலா ஏற்படுறது கோபம் காமம் குரோதம் இதெல்லாம் வந்துட்டே இருக்கிறது அப்போ அந்த வாசனை எப்படி இருக்கிறது பல பலவத்தியாக இருக்கிறது அதுக்கப்புறம் எப்படி திருடமாக இருக்கிறது அதுதான் அந்த ஹேபிட்னு சொல்கிறோம் மெக்கானிக்கலாக யோசிக்காமல் பண்ணுற பாருங்க ஸ்பான்டேனியஸாக பண்ணுற பாருங்க திருடம் திருடாஹா புரியுறது இல்லையா அப்படி அது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது இந்த பலமான திருடமான அநாதி வாசனா எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனா கர்த்தா போக்தா அகமிதி வாசனா அகமிதியா வாசனா நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்துண்டு அது ஓவர் டேக் பண்ணிடுறது ஏய் நான் அகர்த்தா அபோக்தாங்கிற நிதித்தியாசனம் தியானம் நான் வந்து பண்ணிண்டு என்ன அதில் வந்து டோட்டலாக இருக்கணும் அதில் ஸ்திரமாக இருக்கணும்னு பார்த்தா வாசனை என்ன பண்ணுறது நீ கர்த்தா நீ போக்தா அப்படின்னு பழைய பழக்கத்தை திரும்பியும் அது வந்து மனசுல வந்து சொல்றது சொல்கிறதுன்னா என்ன அர்த்தம் மனசில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நேச்சுரலாக அது உள் வந்து அப்படியே அது மீண்டும் வருது அதையும் நம்ம டெலிபரேட்டாக ஹேண்டில் பண்ணி அதையும் பண்ணணும் வஸ்துனி ஞாத்தே அபி அப்போ என்ன ஆகிறது அறிவு அடைந்த அதுதான் சொன்னேன் இப்போ நான் யாருங்கிறது தெல்ல தெளிவாக புரிந்த பிறகும் அந்த அறிவு அடைந்த பிறகும் எப்படி ஆயிடுறது வஸ்துனி ஞாத்தே அபி அஹம் அகம் பிரம்மா அஸ்மி என்ன பிரம்ம வஸ்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அந்த பிரம்மன் நான் புரிந்த பிறகும் இதோடைய பலமும் திருடமும் எப்படி இருக்கிறது நீ சுவயின்சோ நீ சுவயின்சோ அப்படிங்கிற எண்ணம் திரும்பியும் அதுல வந்து இருக்கிறது இல்லையா அதனால பலவத்து திருடவத்து அசிய சம்சார ஹேதுகு இந்த வாசனாங்கிறது வந்து என்ன சம்சார ஹேத்துவாக இருக்கிறது அல்லது இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஞானத்துக்கு பிறகும் ஞான பலத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ அதற்கு காரணமாக இருக்கிறது எப்படி தடையாக இருக்கிறதுனா பழக்கத்தினால மீண்டும் மீண்டும் சம்சார எண்ணங்களை உழன்று வைக்கிறாவாறு இதுக்கு காரணமாக இருக்கிறது மனதில் அதனால வரி டென்ஷன் ஃபியர் ஆங்ஸைட்டி இதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு எந்த அளவுக்குன்னா நம்ம படிச்சது ஒழுங்கா படிச்சோமா புரிஞ்சுண்டு தான் இருக்கும் அது புரிஞ்சுட்டோமா அது என்னது நிஜமாவே அது இருக்கா இப்படி எல்லாம் அந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கிறது அதனால ஜாக்கிரதையா இந்த வாசனாவை டோட்டலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசனாவை க்ஷயம் பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் இந்த பிரதிபந்தத்தையும் நீக்கணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க பிரதிபக்ஷ பாவனா பார்த்தோம் மீண்டும் மீண்டும் ஞானத்தை கொண்டு வரணும் இல்லையா மத்துல வந்து காஃபி கொடுக்குறா வச்சுக்கோங்களேன் குடிச்சு பார்க்குறோம் சர்க்கரை இல்ல சக்கரை இல்லையேம்மா நான் சர்க்கரை போட்டேனே திரும்பி குடிச்சு பார்க்குறோம் சர்க்கரை இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் போடு சரி இன்னொரு கொஞ்சம் போட்டேன் திரும்பியும் குடித்தேன் சர்க்கரை இல்லையே இன்னும் கொஞ்சம் போடு திரும்பியும் குடித்தேன் சர்க்கரை இல்லையே இல்லையா சக்கரை போட்டது ஆனா குடிச்சா சர்க்கரை இல்லை எப்படி கடவுள் என்ன ஆகிடுறது நம்மோ அதை ஆத்தலை அல்லது நல்ல கலக்கரை புரியுறது இல்லையா அப்போ இந்த அடைந்த ஞானத்தை நன்கு நம்ம ஞான மயம்னு சொல்லப்படுவோம் என்ன நன்கு அதை அசிம்லேட் பண்ணணும் அந்த ஞானமானது டோட்டலா இந்த வாசனா துர்வாசனா எதெல்லாம் இருக்கிறதோ அதையும் அதோடைய ஆதிக்கத்தையும் எடுக்கிற மாதிரி அந்த மனசானது நன்னா அதுல ஊருகாய் சொல்றோம் இல்லையா அது எப்படி வந்து அந்த ஞானமானது எப்படி வந்து அந்த சர்க்கரையானது ஃபுல்லா காஃபில மிக்ஸ் ஆகி அப்படியே சர்க்கரை மயமாக இருக்கிறதோ அந்த காஃபி காஃபியோட எங்க மேலே குடித்தாலும் கீழே குடித்தாலும் எப்படி குடிச்சாலும் அது அப்புறம் திடிக்கும் இல்லையா இனிக்கும் இல்லையா அதே போல அடைந்த ஞானம் எப்படி இருக்குமா எல்லா எல்லா இடத்துலையும் அது ஃபுல்லா பரவி எங்க எவ் எவ்வேறு அவைலபிள் எந்த சுச்சுவேஷன்லையும் அது அவைலபிளாக இருக்கிறது ஸோ அந்த சம்சார விருத்தி வர்றதும் போகிறதும் ஒன்றுமே தெரியாது நேச்சுரலாக நம்மளுடைய எது ஸ்வரூபமோ அதில் ஸ்திரமாக இருக்கிற அளவுக்கு ஏற்படுறது அதனால இந்த வாசனா க்ஷயம் பண்ணணும் புரியறது இல்லையா ச பிரயத்னாத் ஆபனேயா அப்போ இதை வந்து டெலிபரேட்டா பண்ணணும் என்ன எதெல்லாம் ஹேபிச்சுவலாக இருக்கும் எப்படி ஹேபிச்சுவல்ஸ் எப்படி சம்ஸ்காரம் இருக்கும் வார்த்தைகள்னால் சம்ஸ்காரம் இருக்கும் சில பேர் சொல்றது டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் சில பேர் டக்குன்னு சில வார்த்தை செஞ்சுடுவோம் சில பேர் டக்குன்னு நிறைய எண்ணங்கள் வந்துடும் இது எல்லா இடத்துலையும் பண்ணணும் அதுல மேக்சிமம் வந்து இந்த வர்பல் தான் நம்ம அதையும் கவனிக்கணும் அப்போ ஒரு ஒரு ஹேபிட்டையும் பார்த்து பார்த்து நம்ம இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் பின்னாடி சொல்ல போறாரு நிதித்தியாசனத்துக்கு கொஞ்சம் காலம் நீ தனித்து இரு இரு என்ன தனித்து தனித்து இல்லையா வந்து இருந்து பண்ணணும் அப்படி இல்லைன்னா இங்க அந்த பிரதிபக்ஷ பாவனா சொன்னோம் இல்லையா விவகாரத்தில் இருந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் எந்த அளவுக்கு அலர்ட்டா இருக்கணும் இப்ப எப்படிப்பட்ட எண்ணம் வருது அதற்கும் அகம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் பிரம்ம சத்தியம் அல்லது அகம் சத்தியம் ஜெகன்மித்யா அப்படிங்கிற அந்த ஸ்திர ஞானத்துக்கும் இப்படி வந்ததுக்கும் என்ன முரண்பாடு இருக்கா அந்த அளவுக்கு கேட்ச் பண்ற அளவுக்கு அந்த செகண்ட்ல கேட்ச் பண்ற அளவுக்கு நமக்கு அலர்ட்டா இருக்க வேண்டியிருக்கு அது ஒரு வழி அப்படி இல்லையா பின்னாடி சொல்ல போறார் ஒரு கொஞ்ச காலம் தனித்து இருந்து அடைந்த ஞானத்தை நன்னா ஊற போடு ஊறுகாய் ஆக்கு

அப்போ எந்த ஆத்மா நான் என்று எந்த பிரம்மன் நான் என்ற விஷயம் நான்கிற விஷயத்துக்கு அதுதான் மேலான உண்மை அதுதான் என்னுடைய லட்சியம் லட்சியார்த்தம் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் அதுதாங்கிறது எப்படி புரிஞ்சுண்டேனோ அதுலேயே உழழ விடு மனசை பிரத்யக் திருஷ்டையா பிரத்யக் திருஷ்டையா அப்படின்னா எந்த மனசை வந்து மனசு இந்திரியங்கள் அதிகளை வெளிமுக்கமா இருக்கிறதோ அப்போது எல்லா விவகாரத்துலேயும் எல்லா இடத்துலையும் அந்த மனசை வந்து அந்தர்முகமாக பொறுத்து அந்தர்முகமாக ஆக்க 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 என்ன அப்படின்னா என்ன என்னுடைய ரெஸ்பான்சஸ் என்னுடைய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு புரிந்து வந்து அப்போ என்ன ஆடுறது பகிர்முகத்துவம் தெக்துவா அந்தர்முகவம் அந்தர்முகி பவ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது மனசுல என்னெல்லாம் எண்ணம் எப்படி இல்லாம ஏற்படுறது அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான கவனத்தை செலுத்து அந்த மனசுக்கு சாட்சியான சொரூபம் நான் என்று அது அதுலேயும் மனசுல தொடர்ந்து அந்த விஷயத்தை பொறுத்திண்டு அப்போ என்னிடத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எண்ணங்கள் இப்படி வந்துட்டு போகின்றதுன்னு அந்த சாட்சி பாவத்துல தொடர்ந்து இருங்கிறது தான் பிரத்யேக திருஷ்டியா தது வாசனா தானவம் அப்படி அப்படி பண்ணி என்ன சொல்றாரு இங்க வாசனா கஷயம் பண்ணணும் சொல்றார் வாசனா இப்படி சம்சார ஹேத்துவா இருக்குன்னு சொல்றார் அந்த வாசனா கஷயம் எப்படி பண்ணணும் வாசன நாசனா சொல்றோமே அது எப்படி பண்ணணும்னா ஆத்மனி நிவசதி பிரத்யக் திருஷ்டையா அடைந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து அதிலேயே ஸ்திரமாக இருக்கிறது அளவுக்கு நீ வந்து பயிற்சி பண்ண வேண்டும் முக்தி பிராகுஹூ அப்ப வாசனாஷயத்தினால என்ன பிரயோஜனம் முக்தி ஜீவன் முக்தி வாசனா கஷயம் பண்ணாமல் என்ன சொல்றது ஜீவன் முக்தி கிடையாது ஜீவன் முக்திங்கிறது வந்து ஞான பலனை குறிக்கிறது அகம் இந்த பூர்ணத்துவம் திருப்திகி ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம் என்ன மனசளவுல அனுபவத்துல ஏற்படுறது இல்லையா அதை வந்து இங்க குறிப்பிடுறது ஈக மன மனையஹா முனையஹா அப்படி பண்றவனே முனிஹி முனையஹா நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ஞானம் சிரவண மனநாதிகளுக்கு பிறகும் இந்த விஷயத்த நம்ம பண்ணல அப்படின்னா வாசனாவோடைய பலம் அதிகமாகி இந்த ஞானம் படிப்பு இந்த எஃபர்ட் போட்டது எல்லாமே டோட்டலாக பிரயோஜனமற்றதாக ஆகறதுக்கும் சான்ஸ் இருக்கிறது அதனால தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோபி ஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்ருதி விப்ரமஹ ஸ்ருதி விம்ஷாத் புத்தினாச புத்தி நாசாத் அப்போ இந்த ஞானத்தை நிஷ்டையாகர்தம் உட்டும் இந்த திருட நிச்சயம் இங்க எப்படி சொல்லப்படுறதோ வியாசனாக்ஷயம் பண்ணின டோட்டல் அந்த பரிபூர்ண திருட நிச்சயமான ஞானம் அந்த நிஷ்டை ஆகர்தமுட்டும் ஸ்திரம் ஆகரதம் உட்டும் ஜாக்கிரதையாக இருன்னு கிருஷ்ணர் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஸ்திர பிரஜா லக்ஷணத்தில் சொல்ற அதனால ஷமதம ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் ஊரை வழி உறுத்துல அந்த ஷமதம எதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் டோட்டலாக உள் இன்டர்னலாக நம்ம இந்த விஷயத்த நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து நம்ம டீல் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு பேர் அதுதான் இந்த நிதித்தியாசன்னு சொல்லப்படுறது மீண்டும் மீண்டும் ஆத்ம தியானம் புரியறது இல்லையா அதுதான் இங்க சொல்லப்படுறது அப்போ இங்க எப்படி ஃபர்ஸ்ட் வந்து தியானம்னு சொன்னார் உட்காந்துட்டு பண்றது இங்கே எப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே டிரான்சாக்சன் இருக்கும் போதே டோட்டலா வந்து சாட்சி பாவத்துல பண்ண முடியறதா இல்லை மனசுல வந்து பழைய வாசனா மயமா பண்றோமா அப்படிங்கறத வந்து பண்ணி அந்த வாசனா வந்து எதெல்லாம் தடையாக வருகிறதோ அதெல்லாம் க்ஷயம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து இங்க அறிமுகம் படுத்திருக்கார் இருந்து நம்ம என்ன பண்ணோம் இதுல டீப்பா ஒரு ஒரு விஷயமா பண்ண போறோம் அதனால இருநூத்தி அறுபத்தெட்டு அஹம் அஹம் அமே தியோ देहाक्षादावनात्मनि साक्षादावनात्मनि अध्यासोऽयं निरस्तव्यः निरस्तव्यः विदुषा स्वात्मनिष्ठया अपो फस्ट् पन् எப்படிப்பட்ட வாசனா இருக்கிறது அப்படின்னா அகம் இ மம இதி அகம் இவ இதி பாவஹா எதன்மேல் தேக அக்ஷாதோ அநாத்மணி அநாத்மணி தானே வருது ஆமா தேக அக்ஷாதோ அநாத்மணி ஒரு ஒரு முக்கியமா ஒரு விதமான வாசனா எப்படிப்பட்டது அப்படின்னா நான் இந்த உடம்பு அப்படிங்கிறது வாசனமயமா இருக்கிறது நீ இந்த உடம்பு தான் அதனால என்ன மம இதி பாபகா இது எல்லாம் என்னுடையது இவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள் எனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேரன் பேத்தி அதனால என்ன ஆகிறது அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வாசனாமயமாக இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் நேச்சுரலா நம்ம எல்லாமே ஃபேமிலியில் இருக்கோம் எல்லாமே ஆக்ஷன்ஸ் நிறைய விவகாரத்தில் இருக்கோம் இல்லையா அதனால என்ன ஆகிடுறது மீண்டும் மீண்டும் இது வந்து ஞான பலத்தை எப்பெல்லாம் அகங்காரம் அமக்காரம் எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வருதோ அல்லது இங்கே முக்கியமாக என்ன அப்படின்னா அகம் ஷரீரம் பாவகா மம மா அதுக்கு சம்பந்தப்பட்டது அதற்கு அது இது எல்லாம் என்னுடையது இப்படி ஒரு டெண்டன்சி இப்படி ஒரு இம்ப்ரெஷன் இப்படி ஒரு சம்ஸ்காரம் என்ன ஆகிறதுன்னா இது ஞான பலத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கிறது புரியுறதா அப்போ மனசு எப்படி அந்த கரணம் எப்படி ஓரியன்ட் ஆயிருக்கிறது இருக்கிறது நான் இந்த உடம்பு மனசு அகம் அகங்காரம்னா அகங்காரம் அகங்காரம் போய் எப்போ நான் அறிவு ஏற்பட்ட பிறகும் இந்த வாசனதுனால அகம் இத்திங்கிற வாசனாங்கிறதுனால என்ன ஆகிறது சம்சாரமானது தொடர்ற மாதிரி இருக்கிறது சம்சாரமானது தொடருதுன்னு சொல்லலாம் புரியுறதா மேல் தேக அக்ஷாதோ அனாத்மனி தேகா எங்க அபிமானம் அல்லது ஐடென்டிபிகேஷன் எப்படிப்பட்ட வாசனையாக இருக்கிறது அப்படின்னா நான் இந்த உடம்பு என் நான்கிற அடையாளம் உடம்பு மேல இருக்கிறது அல்லது அகங்காரம் மமக்காரமாக இருக்கிறது அல்லது ஸ்தூல சூக்ம சரீரத்தில் இருக்கிறது அப்போ இந்த அபிமானம் எல்லாமே எதனால அப்படின்னா அத்தியாசா அப்படிங்கிற அத்தியாசோயம் அத்தியாசோயம் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க அத்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி நாம வந்தஹா அப்படிங்கறத பார்த்தோம் ஆரம்பத்துல அது ஒரு அக்ஞானி ஞானத்துக்கு முன்னாடி அந்த அத்தியாசம் நீக்கிறது இங்க என்ன சொல்றது அத்தியாசம் அப்படின்னா அந்த அத்தியாச வாசனா அந்த அத்தியாச வாசனால எப்படி இருக்கிறது அகமிதி தேகபாவகா அகமிதி ஜீவபாவகா அதனால மம இதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா புரியுறதா அக்ஷாதவ் அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் தேககான ஸ்தூல சரீரம் பிரியர்தா அத்தியாச அந்த வாசனாவையும் முழுமையாக எடுக்க வேண்டும் நிரஸ்தவ்ய நிரஸ்தவியன்னு என்ன அதையும் நெகேட் பண்ணணும் அப்ப எப்பெல்லாம் இந்த நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் வருதோ என்னது அப்படிங்கிற எண்ணம் வாசனாமயமா வந்து அது வந்து அப்படியே நிக்கிறதோ அகம் பிரம்ம அகம் அசங்க அகம் ஆத்ம சைதன்யா அகம் நித்தியா அகம் சுத்தஹா அகம் முக்தஹா அப்படிங்கிற பிரதிபக்ஷ பாவனா மூலியமாக எப்படி இது நிதித்தியாசனத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் இல்லையா அப்போ ஞானம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதுன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இப்போ நேரம் சொன்னக்கூடிய எண்ணங்கள் அது நேச்சுரலாக அப்படியே வருது எந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா நான் இந்த உடம்பு அப்படிங்கிற ஜீவபாவம் ஏற்படுறதோ அதே அளவுக்கு எப்படி நம்ம ரெடியாக இருப்போம் அப்படின்னா அகம் பிரம்ம அசங்கஹா நித்யஹா சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இந்த டோட்டல் இந்த ஓரியன்டேஷன் நம்ம ஷிஃப்ட் பண்றோம் புரியுறது இல்லையா அப்போ அகம் அகம் அகங்காரம் அல்லது இந்த உடம்பு மனசு பாடி மைண்ட் இது எல்லாமே தாக்காலிகமானது இதற்கு ஒரு சுயமான இருப்பு கிடையாது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எது நித்தியம் அகம் ஆத்மா பிரம்ம வஸ்து அதுதான் நித்தியம் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு இந்த வாசனா வந்து ஸ்லோவாக கொஞ்சம் குறையும் நெக்ஸ்ட் டைம் திரும்பி குறையும் இப்படியே குறையும் ஏன்னா இது வந்து மெக்கானிக்கலாக ஏற்பட்டதுனால அதே விஷயமா நம்ம ரீட்யூன் பண்ணுறோம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது இதோடைய ரியாலிட்டி நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அது மித்தியான புரிஞ்சிருக்கு அதை வந்து அதையும் நம்ம அங்கே வந்து அந்த ஸ்டேட்லேயும் ஹேபிச்சுவலாக அதை பண்ணுறோம் அப்போது விதுஷா ஸ்வாத்மனிஷ்டையா அப்போ எப்படி விதுஷா அப்படின்னா எவன் இந்த நிதித்தியாசனம் பண்ணுகிறானோ எவன் இந்த புத்திசாலியோ எவன் இந்த ஞானியோ சுவாத்மனிஷ்டையா அப்போ அவன் தொடர்ந்து தன்னுடைய ஸ்வரூபத்துல நிலைத்து நின்று அதிலேயே டுவெல் பண்றதுனால அதிலேயே உழுண்டு இருக்கிறதுனால என்ன ஓட்டங்கள் எது மேல் இருக்கிறது என் மேல் இருக்கிறது நான்கிறது என்ன பிரம்ம சைதன்யம் அதனாலேயே என்ன ஆகிறது நிரஸ்தவ்ய இந்த அகமிதி இதிங்கிற இந்த அகம்பாவ அகங்கார மமக்கார வாசனாவானது நீக்கப்படுகிறது புரியுறதா அப்போ என்னது मे द्वेषरागौ न मे लोबमोहौ मधो नैव मे नैव मात्सल्यभाव अहर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं न मे न मे मृत्युशङ्का न मे नातिभेद नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शेष्य चिदानन्दरूप சிதானந்தரூபோம் சிவோ காம குரோத லோப மோக மத மாத்சரியம் மாதா பிதா என்ன எல்லா விதமான அகங்காராதிகள் மமக்காராதிகள் எதுவும் நான் அல்ல இதெல்லாம் எப்படிப்பட்டது வெறும்ன தோற்றம் அது வெறும்ன ரியாலிட்டி கிடையாது அதுக்கு அதையும் தோற்று வைக்கக்கூடிய அதையும் பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஸ்வரூபம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் அதனால் பாதிக்கப்படாமல் அதற்கு உட்படாமல் அதற்கு வேறாக சுதந்திரமாக அதையும் பிரகாசித்து அதையும் மூடி உருவி ஃபுல்லாக இருக்கிறது வியாபித்து இருக்கக்கூடிய அதையும் அதையும் சத்து சித்து அப்படிங்கிற ஸ்வரூபம் நான் புரியுது இல்லையா அப்போ நான் பந்துர் ந மித்ரஹா ந குருர் ந சிஷ்யா சிதானந்த ஸ்வரூப்பா சிவோகம் சிவோகம் அப்போ ஏதப்பா அகங்காரம் ஏதப்பா மனம் மமக்காரம் இது எல்லாம் நம்ம டெலிபரேட்டா பண்றதுனால நேச்சுரலா நமக்கு இந்த அகம்பாவ இப்படிப்பட்ட அத்தியாச வாசனாவும் நீக்கப்படுகிறது இருநூத்தி அறுபத்தொம்போது ज्ञात्वा संप्रत्यगात्मानम् बुद्धितद्वृत्तिसाक्षिणम् तद्वृत्तिसाक्षिणम् सोऽहमित्येव सद्वृत्या अनात्मन्यात्ममम इति जही அப்போ நிதித்தியாசனமானது எப்ப பண்ணப்படுகிறது யாரு பண்ணுகிறா இல்லையா யாரு பண்றது அப்படின்னாக்க நிதித்தியாசனமானது திரும்பியும் சொல்றேன் சிரவண மனநம் இந்த ரெண்டு விஷயமும் என்ன நன்கு பண்ணி முழுமையாக பண்ணினவர்கள் தான் நிதித்தியாசனத்துக்கு தகுதி உடையவர்கள் பன்னெண்டாவது அத்தியான் கீதையில என்ன பார்த்துட்டு இருக்கோம் நிர்குண உபாசகான்னு பார்த்துட்டு இருக்கோம் அக்ஷர பிரம்ம உபாசகான்னு பார்த்துட்டு இருக்கோம் அதே விஷயத்தை இருக்கோம் நிதித்யாசனம்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம அப்போ எப்போ பண்ண முடியுமா அப்படின்னா பிரத்யக் ஆத்மானம் ஸ்வம் அதே விஷயத்த திரும்பி வழிபடுத்துற அது நான் நான் அப்படிங்கிற விஷயம் நான்கிற வார்த்தைக்கு அல்லது தெளிவா ஆத்ம சைத்தன்யம் பிரத்யேக் ஆத்மா அப்படின்னு தெல்ல தெளிவா புரிந்தவன் தான் அல்லது நீண்ட காலம் பிரஸ்தான திரயத்தை மீண்டும் மீண்டும் படிச்சு நல்ல சிரவணம் மன்னனம் பண்ணி அகம் ஆத்மா ஸ்வம் பிரத்யேகாத்மானம் நான் சாட்சி சைத்தன்யம் அப்படிங்கிறவன் தான் இந்த நிதித்தியாசனத்துக்கு தகுதி உடையவன் இந்த நிதித்தியாசனம் தான் பண்ண முடியும் அப்படி இல்லாம பண்ணினோமே ஆனால் அது நிதித்தியாசனமா இருக்காது வேற ஏதாவது ஒரு இதுவா இருக்கும் அதோடைய பிரயோஜனம் என்னவோ அது கிடைக்காது அப்போ எப்படிப்பட்ட சாட்சி புத்தி தத்விருத்தி புத்தி புத்தி புத்தின்னா இங்க அந்த கரணத்தை குறிக்கிறது அதற்கு சாட்சி எப்படி எண்ணங்கள் வந்து போறது எனக்கு தெரியறது எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதும் தெரியறது சாட்சியாக இருக்கின்றேன் புத்தி தத்விருத்தி புத்தி தத்விருத்தி அபாவகா எண்ணங்கள் வருவதும் எண்ணங்கள் போவதும் எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும் எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் அப்போ நான் எண்ணங்கள் வ இரு ஏ ஏற்படக்கூடிய இருப்பிடமோ அல்ல அந்த எண்ணமோ அந்த எண்ணத்தோடைய விஷயமோ நான் ஆக முடியாது அதற்கு சாட்சியாக தான் நான் இருக்க வேண்டும் அல்லவா அதுவா அப்படி வந்து உறுதியாக நான் என்று இந்த நிதித்தியாசமானது பண்ண முடியும் எப்படி சோகம் இத்தியேவ விருத்தியா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மனதில் சோகம் இத்தியேவ விரத்தியா அந்த சாட்சி பிரத்யேகாத்மா சாட்சி அகம் சான் தான் அந்த சாட்சி சைத்தன்யம் நான் தான் நந்த பிரம்மச்சைத்தியம் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சத் பிரம்ம விருத்தி சோகமித்யே சத் அப்படின்னு இருக்கு பாருங்க சோகமித்யே சத்வத்தியா அகம் அந்த நான் அந்த ஆத்ம சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் அது சத்வத்தியா அது வந்து எல்லா விற்பிக்கும் நான் சத்தாக இருக்கின்றேன் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபலாக இருக்கின்றேன் அப்படி மீண்டும் மீண்டும் மனதில் கொண்டு வந்து புரியறது இல்லையா முதல்ல ஸ்வம் ஆத்மானம் ஞாத்வா பிரத்யேகாத்மா சாட்சி ஞாத்வா திருட் அவ்வளவு சம்சய ரகித ஞானம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அந்த ஞானத்தினால சோகமித்யேவ விரத்தியா சத் எல்லா விற்பிக்கும் நான் சாட்சியாக சத்தாக சித்தாக நான் தான் நான் தான் மீண்டும் மீண்டும் அதை கொண்டு வந்து அனாத்மனி ஆத்மனி மதிம் ஜகி அழகா பாருங்க அனாத்மனி ஆத்மனி மதிம் அனாத்மாவை ஆத்மா என்று இருக்கக்கூடிய அந்த நோஷன் அல்லது எது நான் அல்லவோ அது நான் இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணம் எது வாசனையாக நமக்கு இப்போ வெளிப்படுகிறதோ அதை ஜஹி அதை எடுத்து விடு அதை நீக்கி விடு பிசிக்கலாக இல்லை எல்லாமே காகனேட்டிவாக நம்ம பண்ணுறோம் புரியறது இல்லையா அனாத்மனி ஆத்மனி மத்தியம் ஜஹி அப்போ அனாத்மனி ஆத்மனி மத்தியம் தான் அத்தியாசகான்னு சொன்னது இல்லையா அந்த அத்தியாச வாசனை எது நான் அல்லவோ அது நானாக கருதக்கூடிய அந்த வாசனையை அகம் சாட்சி அஹம் சாட்சி சைத்தன்யம் பிரம்ம சோஹம் சோஹம் ஹம்சஹா அது பார்த்தோம் போன கிளாஸ்ல அது நான் என்று மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து ஜஹி அந்த வாசனையும் எடுத்துவிடு வாசனை நல்லா இருந்தது என்ன வாசனை பத்தி இல்லை தமிழ் வாசனை பண்ணிடக்கூடாதுங்க வாசனா என்னன்னு சொல்லியிருக்கேன் எழுவது எடுத்து இல்லையாட்டிவரம் த स्वाध्याया सापनयं कुरु स्वाध्या लोकवासनया जन्तो शास्त्रवासनयापि च देहवासनया ज्ञानम् அப்போ வாசனை வந்து அழகா மூணா பிரிக்கிறார் இப்போ அங்க வந்து அகம் அம்மான்னு ஜென்ரலா சொன்னார் இங்க வந்து அழகா மூணா பிரிக்கிறார் எங்கெல்லாம் நமக்கு வாசனை இருக்கும் அப்படின்னா எப்படிப்பட்ட வாசனை இங்கே என்ன பேசின்னு இருக்கோம் வாசனா க்ஷயத்தை பற்றி பேசின்னு இருக்கோம் அல்லது ஆரம்பத்தில் பார்த்தா மாதிரி அந்த துர்வாசனாவை எதெல்லாம் ஞான பலத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கிறதோ அதை க்ஷயம் பண்ணுறக்கூடிய வாசனாவை இப்போது கேட்டகரைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா டீல் பண்ணிகிட்டுருக்கோம் மூணாம் பிரிக்கிறது என்ன அப்படின்னா லோக வாசனையா தேக வாசனையா சாஸ்திர வாசனையா லோகம்னா என்ன என்டையர் உலகம் தேகம் தேகம்னா உடம்பு சாஸ்திரம்னா எல்லாமே வேத வேதாந்தம் பூர்வம் வேதாந்தம் அப்போ நமக்கு எங்கெல்லாம் அப்சஷனாக இருந்தோம் அப்படின்னா உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எனக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்னுடைய ப்ரொஃபஷன் என்னுடைய ஃபேமிலி என்னுடைய பொசஷன் ரிலேஷன்ஷிப் அதற்கு ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே லோக்கத்தில் வந்துடும் என்னெல்லாம் வரும் பொசஷன் நான் அடைந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பற்று என்னுடைய குடும்பத்தின் மேல் பற்று அதற்கு சார்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் ரிலேஷன்ஷிப் அது மேல் பற்று என்னுடைய நேம் ஃபேம் ஆஃபீஸில் போனால் வீட்டில் கூட இல்லாத அளவுக்கு அங்கே மரியாதை கிடைக்கிறது அந்த ப்ரொஃபஷன் மேல் பற்று அதுக்கு ரிலேட்டட் எல்லா டிரான்சாக்ஷன் இந்த இப்படியெல்லாம் பற்று இருக்கு இருக்குன்னு ஆரம்பத்துல சொல்லி அதெல்லாம் ஒன்னு ஒன்றா ஒன்னு ஒன்றா டைல்யூட் பண்ணி கர்ம யோக உபாசனா யோகத்துல முழுசாதை எடுத்து இதெல்லாம் பண்ணி வைராக்கியம் அடைந்து இதெல்லாம் பண்ணினா கூட இதோடைய வாசனை லோக்கானுவர்த்தனம் தெக்துவா இந்த நம்ம இன்னும் விழுந்துட்டு இருக்கிறதுனால லோக்கத்துல ட்ரான்சாக்ஷன்ல ஒன்றும் எழுந் இருக்கிறதுனால அந்த வாசனை ஒன்றும் நம்மள எங்கேயோ பக்கத்துல எழுத்துட்டு போய்டும் அணுவர்த்தனை அப்படின்னா ஃபாலோ பண்ணாத அதுக்கு பின்னாடி போயிடாத அதுதான் அந்த தியாயத்தோ விஷயான் புன்சகான்னு ஸ்லோகம் சொன்னேன் ரெண்டாவது அதிகாரத்தை அந்த கிளாஸ் கேட்டு பாருங்க அறுபத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகம் அப்போது எங்கெல்லாம் நமக்கு வந்து என்ன லோகத்தின் மேல் பற்று அந்த வாசனை அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு உற்பத்தி ஆகுமோ அல்லது எங்கெல்லாம் நம்மளுடைய தே லோகத்தின் மேல் அபிமானத்தை மீண்டும் மனசு ஒழுன்ற அளவுக்கு எந்த சுட்சுவேஷன் ஏற்படுமோ அது எல்லாம் திக்வா அதே மாதிரி தேகம் உடம்பு உடம்பில் மேல் ஸ்தூல ஷரீரம் இல்லையா ஸ்தூல ஷரீர அபிமானம் அது வந்து எதெல்லாம் எப்படி எல்லாம் வாசனை வருதோ அதை வெட்டு விடுறது அதை க்ஷயம் பண்றது தைக்குதா அப்படின்னா இங்க அந்த வாசனை க்ஷயம் பண்றது லோக வாசனையை க்ஷயம் பண்றது கடைசி என்னது சாஸ்திர வாசன நிறைய படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் வேத பூர்வத்துல இது பண்ணா இது கிடைக்கும் இது பண்ணா இது கிடைக்கும் இங்க போனா அந்த லோகம் இதெல்லாம் நன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய காமியார்த்தமா பண்ணியிருப்போம் இல்லையா இது கொடு இது கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன இங்க வந்து நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் நிறைய இன்டெலெக்டா அதுல என்ன சொல்லியிருக்கு இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு புத்தியே பிரதானமா வச்சுட்டு அந்த இந்த நான் இன்டலெக்சுவலா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்ச நாள் இதுல இருப்போம் இந்த வாசனையும் நீக்கணும் இப்படியெல்லாம் நீக்கினாலொழிய இந்த ஜீவன் முக்தி இந்த ஞான பலனானது நமக்கு கிடைக்காது அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறாரு இது இரநூத்தி எழுபத்தொன்று நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே தச்சதே பூர்ணமாதாய பூர்ணமே வாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரிஹி ஓம்